வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைய வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்கலாம். கிளர்க்கு பணி, கணக்கு, அலுவலர் பணி, இந்த மாதிரி பணிகளெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிய முழுமையான தகவல் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நாம் டெய்லி மூன்று விதமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலை தேடி வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா, தகுதிக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 34,000 ஒருத்தையும் கொடுக்குறாங்க. இதோடைய அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷனும் லிங்க்கும் நான் வெப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். நேஷ்னல் ஹப் ஹெல்த் கேர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்திருக்க வேகன்சி இது வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25 இது வந்து நடக்குது. ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன வேகன்சி, என்ன ஓடு, என்ன ப்ராஜெக்ட்டுன்னு நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, ஸோ மெடிக்கல் டிவைஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கம்பர்சேஷன், ஸோ அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க உள்ள. ஸோ கேண்டிடேட்ஸ் வி பாஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்த்து இந்த உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொரியரில் இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டும்னு சொல்கிறாங்க. 14/7/2021 முன்னதாக கோஆர்டினேட்டர் NHID கலைஞ்சாயின் பில்டிங், செகண்ட் ஃப்ளோர் ஆப்போசிட் மைனிங் என்ஜினியரிங் CEG கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்ன தகுதி, என்ன சம்பளம், என்ன படித்திருக்கணுன்றது எல்லாமே பார்க்கலாம். இதில் ஷார்ட் லிஸ்டான பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து நேர்காணல் மூலிமா தான் செலக்டட் பண்ணுறாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி நேர்காணல் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஒரே ஒரு போஸ்ட்டு தான், 30,000 ரூபாயிலேருந்து 34,000 ரூபா ஒருத்தையும் மாதத்துக்கு கொடுக்குறாங்க. இவங்க என்ன படித்திருக்குன்னு பார்த்தோன்னா, MCOM MBA 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மேஜர் டியூட்டிஸ் ஆஃப் அவங்களுடைய ஆப்ரேஷன் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மெயின்டைன் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் தி சப்ஜெக்ட். ஸோ பர்ச்சேஸ் த எக்யூப்மெண்ட் அண்டு ப்ரிப்பரேஷன் யூட்டிலைசன் சர்டிஃபிகேட் UC எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் பெர் யூனிவர்சிட்டி ஃபண்டிங் அண்ட் ஏஜென்சி நாம்ஸ் உடையது. ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த சேலரி NHIDயோடைய ஸ்டாஃபோடைய சேலரி எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ரிஜிஸ்டர் ரிலேட்டட் த அட்மின் ஃபைனான்ஸ். ஸோ ரிஜிஸ்டர் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் ரிலேட்டட் பண்ணணும். ஜென்ரல் இன்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் அட்டெண்டிங் த இன்டர்வியூ டூ தேர் த உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ் வச்சு தான் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய மார்க் வந்து கரெக்டாக யூஜி வந்தாலும் யூபிஜி வந்தாலும் அதை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரூமில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க டெம்பரவரி போஸ்டர். ஷெட்யூல்டு கேண்டிடேட்ஸ் வில் பி ரிப்போர்ட்டட் த 2 வீக்ஸ், 2 வாரத்துக்கு முன்னதாகவே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இட்ஸ் பியூர்லி டெம்பரவரி, ஓகேங்களா? த டூரேஷன் ஃபாலோ த ஷிப் நேர்மஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு இதில் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபோட்டோலாம் ஒட்டி உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே எழுதி உங்களுடைய மார்க்கு, உங்களுடைய ரெசியூமே, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பினா மட்டுமே போதும். அந்த அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலே நீங்கள் பார்த்துருக்குவீங்க. ஸோ அந்த அட்ரஸ்ஸு நீங்கள் அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக அனுப்பிட்டீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை மெயில் அனுப்புவாங்க. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேகன்சி இருக்குது, நீங்கள் சூட்டபிளான பர்சன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு மெயில் த்ரூவில் பண்ணுவாங்க, இல்லை வியா ஃபோன் காலில் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அனுப்பிட்டிங்கனாவே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா, தேங்க்யூ.